மூச்சுக்குழாய் அறுவை சிகிச்சையால் பேசும் திறனை இழந்த ஜெயலலிதா 7 நாட்களுக்கு பின்னர் நாமக்கல் ஆஞ்சநேயர் பெயரை கூறியதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு 2016 ஆண்டு செப்டம்பர் 27 தேதி காவிரி கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அதிகாலையில் இருமலுடன் கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டது. வென்டிலேட்டரின் உதவியுடன் சிகிச்சையில் இருந்த அவருக்கு அக்டோபர் 7 தேதி மருத்துவர் பாபு மனோகர் ட்ரக்கியோஸ்டமி என்ற மூச்சுக்குழாய் அறுவை சிகிச்சை செய்துள்ளார். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் பேச்சு திறனை இழந்த நிலையில் ஜெயலலிதாவுக்கு 14 தேதி பேச்சு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அப்போது அவர் முதல் முறையாக நாமக்கல் ஆஞ்சநேயர் பெயரை உச்சரித்து பேச தொடங்கினார் என்று மருத்துவர் சாட்சியம் அளித்துள்ளார்.